பிரைஸ் லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின் வல்லமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷத்துண்டியாக ஒரு நாலில் மூணு பகுதியை வந்து நம்ம முடிச்சிட்டோம். செப்டம்பர் கடைசியில் நம்ம வந்துட்டோம். இன்னுமே கூட நம்மளுடைய வாக்கு தத்துவத்தில் வந்து எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஆண்டவர் எனக்கு இந்த வருஷ துவக்கத்தில் நிறைய வாக்கு தத்துவங்கள் தந்தார், ஆனால் அதெல்லாம் நடக்குமா நடக்கலையானே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்குறப்ப ஒரு பயங்கரமாக ஒரு வல்லமையும் அந்த வார்த்தையோடு சேர்ந்து புறப்பட்டு வரும். அதெல்லாம் பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னாலே திருப்பி வந்து அந்த வார்த்தை வந்து வெறுமையா ஏசப்பட போவாதான். அந்த வார்த்தை எதுக்காக ஆண்டவர் அனுப்பினாரோ அந்த காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் அந்த வந்து வார்த்தை போகும். அந்த அளவுக்கு ஒரு வல்லமையானதான் ஆண்டவர் வந்து நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்கள். இன்னைக்கு வந்து நம்ம வேணா வந்து ரொம்ப லேட்டாதே நினைக்கலாம், ஆனா கண்டிப்பா இந்த வருஷம் முடிவதுக்குள்ள கண்டிப்பா நம்மளுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் அப்படின்ற 100% நம்மளும் நம்பணும். ஒரு முறை அவர் வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்க்குறோம் மற்ற 24:35 இருக்கு, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் வந்து ஒரு நாள் ஒளியாது அப்படின்னு சொல்லி. நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய லைஃப்ல கேள்விப்பட்டது, எங்களுடைய லைஃப்ல நடந்தது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சம்பவங்களை உங்களோட ஷேர் பண்ண போறோம். இது மூலமா உங்களுடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்க அப்பா சொன்ன ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தான். எங்கள் அப்பாவும் ஒரு ஊழியரும் வந்து ஒரு முறை ஊழியத்துக்காக ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பெண்கள் கூட்டம் மாதிரி ஏதோ ஒன்று நடத்திருந்தாங்க போல, காட்டேஜ் மீட்டிங் மாதிரி. அப்போ வந்து அங்கே ஒரு சகோதரி வந்து ரொம்ப அழுகையோடு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு இடத்துல புதுசாக வீடு கட்டி போயிருக்காங்க போல், அங்கே பக்கத்தில் வந்து அரசியல்வாதி வீடோ ஏதோ ஒன்று. அப்போ ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க அந்த அரசியல்வாதி வந்து, ரொம்ப இவங்களை வந்து அங்கே வாழவே முடியாத அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்து, நடந்து கூட போக முடியாதான், நடுவுலேயே நடக்க முடியாதான், அந்த அளவுக்கு வந்து நிறைய வகையில் அவங்க டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பேர பொங்கல பிள்ளைங்க வேற இருந்திருக்கு, அதனால சொல்லி அந்த ஜபத்தில் வந்து அழுதுருக்காங்க. உடனே ஆண்டவரும் வந்து இவங்களை ஊழியர்களும் ஜெர்மனியை அனுப்பியிருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போனதும் ஆண்டவர் வந்து ஒரு வசனம் சொன்னார், அந்த வசனம் நம்ம படிக்கலாம். சங்கீதம் 68:21. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களின் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார். இந்த வசனம் வந்து அந்த சகோதரிக்கு வந்து ஆண்டவர் ப்ரேயர் பண்ணுறப்ப அவங்களுக்கு அவங்களுடைய தனி ஜெபத்தில் வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்திருக்காரு. இதை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, என்ன ஆண்டவர் இப்படி ஒரு வசனம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னா, அன்றைக்கி நைட்டே வந்து அந்த அரசியல்வாதி அவர் அந்த ஒருத்தருக்கு வந்து அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி கரெக்டாக வந்து அந்த தலையை மட்டும் துண்டிச்ச மாதிரி தான் எடுத்தாங்களாம். அப்போ தான் வந்து அந்த வசனத்துடைய வல்லமை, அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரத்தை வந்து அவங்க புரிஞ்சு கொண்டாங்களாம். அந்த வசனத்தில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி அந்த நபருடைய முடிவு வந்து முடிஞ்சு. இதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சத்துருக்கள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ வேணால் நம்மளை தொந்தரவு பண்ணலாம், எவ்வளோ வேணால் ஆண்டர் ஒரு கிரேஸ் டைம்னு வச்சுருப்பார். இன்றைக்குமே நம்ம உடனே எடுத்ததுமே நம்ம சத்துருக்கள் வந்து அழிக்க மாட்டார். அவங்களுக்கும் ஒரு சொல்லி சொல்லி பார்ப்பார் ஆண்டவர். நிறைய முறை என் பிள்ளையில் வந்து நீ தொந்தரப்படுத்தக்கூடாது, என் பிள்ளையை கஷ்டப்படுத்தக்கூடாது, நிறைய வகையில் ஆண்டவர் வந்து இடைப்பட்டு கொண்டே இருப்பார். ஆனால் அதையும் தாண்டி ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சு அப்படின்னா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்து அவங்களுக்கு வரும். இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தினுடைய வல்லமை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில சம்பவங்கள்லாம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததான ஒரு சாட்சியை தான் வந்து சொல்ல போறேன். என்ன அப்படின்னா வந்து நான் சின்ன வயசுல வந்து நான் வந்து ஒரு வியாதினால கஷ்டப்பட்டேன். என்ன அப்படின்னா வந்து ஒரு எனக்கு ஒரு 5 இருக்கும். அப்போ வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு மேலாக வந்து எனக்கு வந்து ஒரு இருமல் இருந்துச்சு. எப்பயுமே நான் இருமிக்கிட்டே இருப்பேனா இந்த மாதிரி வந்து. அப்போ அப்பாவும் சரி அம்மாவும் சரி நிறைய பேர் வந்து டாக்டர்கிட்ட எல்லாமே வந்து கூட்டிகிட்டு போய் எல்லாமே பார்த்தாங்க, நிறைய மருந்து இது எல்லாமே கொடுத்து கொடுத்து பார்த்தாங்க. இருந்தாலுமே ஒரு மாதத்துக்கு மேலாகவும் எனக்கு வந்து அந்த இருமல் வந்து நிற்கவே இல்லை. உடனே வந்து அப்போ கடைசியாக அப்புறம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து அப்புறம் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து என்னமோ இது ஒரு போராட்டம் மாதிரி இருக்குது, நம்ம வந்து இது ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க ஜபம் பண்ணாங்க. ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தை தந்தார், ஒரு வார்த்தை தந்தார், இன்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை தந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து கொஞ்ச நாளே வந்து எனக்கு வந்து அது சரியாயிருச்சு. எந்த மாத்திரை மருந்தும் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையினாலே வந்து எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு பரிபூர்ண சுகம் தந்துட்டார். அப்போ எப்படி இருப்பேன் அப்படின்னா வந்து சின்ன வயசில் எப்படி இருப்பேன் அப்படின்னா ரொம்பவே ஒல்லியாக இருப்பேன். ரொம்ப ஒல்லியானா வந்து என்னை பார்த்தாலே எலும்பு தோலுமாக தான் இருப்போம். அப்போ பார்த்தோன்னா எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, எங்கள் அக்காவுமே சரி, சின்ன வயசில் எங்கள் அக்காலாம் ரொம்ப சப்பி, அந்த மாதிரி வந்து அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க, நான் மட்டும் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அதனால் வந்து எங்கள் வீட்டிலலாம் நிறைய டைம் வந்து அழுதுகளாம் கூட ஜமா பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஒல்லியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாட்கள் போக போக என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஆண்டவர் வந்து என்னுடைய சரீரத்தில் அன்னைக்கு ஆண்டவர் வந்து சொன்னதான அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய சரீரத்தில் இன்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டாங்கிற அது ஒரு அற்புதமா ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து. எங்க வீட்டுல நாங்க அமிச்ச மூணு பேர் கூட அடிக்கடி வந்து எப்பா சிக் ஆகிட்டே இருக்க மாதிரி, ஆனா ஜெமி வந்து எப்பயுமே ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த வார்த்தையினால நல்லா ஒரு பலமா அவளா எப்பயுமே ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்து அந்த அன்னைக்கு கொடுத்த அந்த வார்த்தை வந்து இப்ப வரைக்குமே கிரியேட் செய்து. அப்படி அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒல்லியா இருந்த நான் வந்து இப்பெல்லாம் என்னை யாரும் ஒல்லியிலே சொல்ல முடியும். இப்ப நான் வெயிட் லாஸ் பண்ண வந்து இப்ப நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு அற்புதமா என்னுடைய சரீரத்துல அடிக்கடி எங்க அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க இவெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து கொஞ்சமாச்சும் வெயிட் போடுவாளா நாங்க நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணும் போதெல்லாம் பார்த்து பார்த்து என்னை சிரிப்பாங்க, அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உண்மையா ஒரு காலத்துல அவங்க பாரப்பட்டு ஜெபிச்சதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பலன் கொடுத்தார். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதமா இன்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டாய்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு வியாதியோ சரீரத்தில் அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகளோ இதுவரைக்கும் ஆண்டவர் தராம இருந்திருக்கார். அதுக்கடுத்து இதுவும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் தான். 2012-2013 அந்த டைம்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் எங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் சொல்லியிருப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைம் வந்து ஒரு பிரச்சனையாகி எங்கள் அப்பா அம்மாவுடைய வேலை ஸ்தலங்களில் பிரச்சனையாகி எல்லோரும் வந்து ஒவ்வொரு திசைக்கு போயிட்டோம். போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரச்சனையாகி வேறு ஒரு ஊருக்கு வந்தோம். அப்போ தான் ராமநாடுக்கு வந்தோம். அப்போ வந்து ஆண்டவர் வந்து அந்த வருஷத்துல வந்து ஆண்டவர் சொன்னாரு எங்களுக்கு கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஏசாயா அந்த வசனம் இருக்கு. அதை வந்து ஆண்டவர் 2012-2013 கஷ்டப்பட்டோம். 2014 ஆண்டவர் இந்த ஒரு வாக்குத்தத்தை தந்தார். அப்ப வந்து நாங்க சரி ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு அவருடைய கையில இருந்து நமக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சிட்டே இருந்தோம். இது மாதிரி நினச்சிட்டே இருந்தோம். நான் அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா நான் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எல்லோரும் செமஸ்ட் லீவுக்கு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. நானும் ஹாஸ்டலில் விட்டு அப்படியே வெளியே வரேன். அப்போ வெளியே வரப்போ என்னாச்சு அப்படின்னா அங்கே நான் வந்து பொள்ளாச்சி சைடு அங்கே இருந்தப்ப எனக்கு ஃப்ரெண்டு இருந்தான். அப்போ அவ கூட போவேன் வருவேன் அந்த மாதிரி. அப்போ அந்த டைம் வந்து அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு கார் ஏதோ எடுத்திருந்தாங்க. நான் அவ கூட போகிறப்ப அப்போ கார் அவங்கள்ட்ட இருந்துச்சா இல்லையான்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அப்போ அவள் காரில் வரமாட்டான். ஆனால் அதுக்கடுத்து கார் எடுத்தனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த சைடு போகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காரில் கூட்டிகிட்டு போனான். அந்த டைம் நான் இங்கிட்டு ராம்நாடு போகிறேன். அவன் நினச்சிச்சா நமக்கு ஒரு கார் இருந்துச்சுன்னா நம்ம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி காரில் கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்னு நினச்சிட்டே நான் வீட்டுக்கு வரேன். சும்மா எதார்த்தமாக நினச்சேன். ஒரு 2 நிமிஷம் தான் அவன் அந்த ஒரு ஆசையை நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு நான் வீட்டுக்கு வரேன். எங்கள் அப்பா அம்மா வந்து கார் பற்றி பேசியிருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தா என்ன நம்ம வீட்டில் கார் சம்மந்தமாக வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னு பார்த்தா ஓன் யூஸ்க்குன்னு பேசல, ஏதோ அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுற மாதிரி ஏதோ யாருக்கும் ஒரு ஆளுக்கு இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் இது அந்த மாதிரி பேசுகிறாங்க. கடைசியில் அந்த இது எப்படி முடிஞ்சு அப்படின்னா அந்த ஆக்டிங் விடுற மாதிரி அந்த ப்ரோக்ராம் எல்லாமே முடிஞ்சு முடிஞ்சு ஆண்டவர் வந்து அந்த கார் வந்து எங்களுக்கு சொந்தமாக வந்து தந்தார். ஆக்டிங் வந்து ஆக்சுவலி ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்றக்காக அந்த அதை அப்படி எடுத்து அந்த போட்டு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணது. கடைசியில் ஆண்டவர் பார்த்தோம் அப்படின்னா கடைசி நேரத்தில் அவங்க வந்து இல்லை எனக்கு முடியல அப்படின்ட்டாங்க. நாங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட நாங்கள் இது பண்ணதான் அவங்க வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. கடை எங்கே அங்கே ஆன் ஸ்பாட்டில் இருக்கும் போதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அப்போ சொந்தமாக வந்து அது அப்புறம் தான் வந்து அப்புறம் ஆக்சுவலி அந்த கார் இல்லாமல் அப்புறம் வேற ஒரு கார் சொந்தமாக அவங்க உதவி செஞ்சார். அதே ஆண்டவருடைய வாக்குத்தத்தை அப்படிதான் இருந்துச்சு கத்தருக்கு சித்தமானது அவர் கைநாள் வாய்க்கும். அதுவும் கரெக்டாக எப்பனா December 31st தான் நாங்கள் அதை வாங்கினோம். கரெக்டாக அந்த வருஷம் அந்த முடிவு அந்த கடைசி தேதியில் அந்த வாக்குத்தத்தை தான் நல்ல ஞாபகம் இருக்கு. December 31st 6-8 மணிக்கு என்னமோ தான் வர்றாங்க. நாங்கள் அடுத்த நியூ இயர் சர்வீஸ்க்கு 10 மணிக்கு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டே இருக்கோம். அப்போ தான் வந்து ஆண்டவர் வந்து அந்த ஒரு ஆண்டவர் அந்த எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள இந்த ஆசீர்வாதம் கொடுத்துணும்னு சொல்லி அப்படியே ஏதோ புஷ் பண்ணி அந்த கடைசி நாளே வாங்கி ஆகணுன்றமா புஷ் பண்ணி நாங்கள் கூட இது பண்ணலை. எங்கள் அப்பா கூட சரி நியூ இயர்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க கம்பெனிலேருந்தே ஃபோன் பண்ணி இல்லை சார் நீங்கள் வந்து இது இந்த மாதிரி வாங்கினா நல்லது, இப்பவே நீங்க இந்த இயர்லயே நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப புஷ் பண்ணனால வேற வழியே இல்லாம நாங்க 31st போய் வந்து அதை எடுக்க வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் அப்பதான் சொன்ன மாதிரி என்னோட இறுதி வாஞ்சையெல்லாம் நிறைவேறிச்சு.
நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் காலேஜுக்கு வரப்ப எப்படி அந்த பொண்ணை பார்த்து நான் ஆசைப்பட்டேனோ அதே மாதிரி என்னோட எங்களுடைய காரில் வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர நிறைய முறை நாங்கள் கொண்டு வர ஆண்டவர் அந்த மாதிரி என்னுடைய இறுதி வாஞ்சை கூட அது மூலமாக நிறைவேற்றி தந்தார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுவும் அப்படிதான், இதுவும் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இதுதான். இது எங்கள் அப்பாவினுடைய சாட்சி, இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எங்கள் அப்பாவுடைய சாட்சி நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் அப்பாவுடைய சாட்சியை கேளுங்க, உங்களுக்கு நல்லா புரியும். எங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல இதுக்கு முன்னாடி வந்து நல்ல குடிப்பழக்கத்தில் இருந்தவங்க. ஆண்டவர் வந்து ஒரு அடி கொடுத்தாரு, ஒரு பக்குவாத நோய் வந்துச்சு, படுத்த படுக்கையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து எழுந்திரிச்சு இப்போ நல்லா இது பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரட்சிக்கப்படுற அந்த டைம் வந்து ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். அப்போ ரட்சிக்கப்படல, ஆனாலும் அந்த வருட வாக்குத்தத்தம் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் வந்திருக்கு. அந்த நியூ இயர் சர்வீஸ்க்கு வரப்பையும் அப்படிதான், எங்கள் அப்பா வந்து மனைவி பிள்ளைகளை மட்டும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் நின்று நம்ம நியூ இயர் பார்ட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த பாஸ்டர் வந்து விடலையா, வாசலில் வச்சு நீங்கள் எப்படியாவது வரணும், இது நியூ இயர் சர்வீஸ், நீங்கள் இந்த நைட் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தரதானே நிறுத்து சர்ச்சில் உட்கார வச்சுட்டாரு. அப்போ வந்து இந்த மாதிரி வாக்குத்தத்தம், அப்ப நம்ம இப்ப இருக்க மாதிரி வாக்குத்தத்த காலம் இருக்காது. அந்த ரேஞ்சில சார்ட்ல தான் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்த ஒரு வாக்குத்தத்துலதான் இதுவும் சகலத்தையும் புதிதாக்குறேன். அப்ப அந்த இயர் அந்த வருஷமே வந்து கடைசி வரைக்கும் வந்துடுச்சு. இருந்தாலுமே இந்த வாக்குத்தத்தை பாத்தீங்கன்னா நிறைவேறவே இல்லை, அப்படியே இருக்கு. எத்தனை டிசம்பர் வரைக்குமே வந்துருச்சு, இதோ நான் சகலத்தையும் புதிய. எங்க அப்பா அதே பழைய பழக்க வழக்கத்துல, அதே குடிப்பழக்கம், அதே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறது, இது எல்லாமே இருந்துட்டே இருந்துச்சு. கடைசி பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசம்பர் 10th வருது, ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அடி கொடுக்குறாரு. அன்னைக்கும் அதே மாதிரி அவங்க எங்கள் அப்பாவுடைய சாட்சி நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு புரியும், அதே மாதிரி குடிச்சிட்டு வர்றாள், குடிச்சிட்டு வந்து படுத்தா மறுநாள் காலையில் அவங்களால எந்திரிக்க முடியல, பக்கவாத நோயினால் இது படுறாங்க. அதுக்கடுத்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறாங்க, ஒரு பெரிய விடுதலை கொடுக்குறாங்க. அந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் ஜனவரி 1st கொடுத்தது, டிசம்பர் 10th இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். ஆண்டவர் வந்து ஒரு பெரிய மாற்றம், இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன் அப்படின்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஆண்டவர் வந்து எப்படி மாத்தினார் அப்படின்னா, எங்க அப்பாவினுடைய சர்க்கிள் எல்லாத்தையுமே, வேலையை மாத்தினாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மாத்தினார், பழைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸாக மாத்தினார், சர்ச்சை மாத்தினார், பிளேஸை மாத்தினார், எல்லாத்தையுமே அவங்களுடைய பழக்க வழக்கத்திலிருந்து எல்லாத்தையுமே ஆண்டவர் வந்து சகலத்தையும் புதிதாக்குனார். இன்னைக்கு கூட ஒருவேளை இன்னுமே எங்கள் அப்பா அதே பழைய நிலைமையில இருந்தாங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இப்போ இந்த அளவு வந்திருக்குமா அப்படின்னு நினச்சி கூட பார்க்கவே முடியல. ஆனால் ஆண்டவர் இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன்னு எங்களுடைய வாழ்க்கையுமே எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தார். இதே மாதிரி சொல்லிகிட்டே எங்களுடைய லைஃப்பில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை வந்து நிறைவேற்ற சொன்ன நிறைய கதை வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டார்னா முதல்ல வந்து அந்த வாக்குத்தத்தை நம்ம 100% எப்படியாச்சும் ஆண்டவர் வந்து நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லி நம்பணும். டிசம்பர் 31st கூட நிறைவேற்ற நம்மளுடைய தேவனால் முடியும். இந்த டிசம்பர் 31 நிறைய அற்புதம் நடந்திருக்கு. இந்த டிசம்பர் மாதத்துலேயுமே எங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய அற்புதங்கள் வந்து எப்பயுமே டிசம்பர்லேயே நடக்கும். அதனால டிசம்பர் பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் அந்த டைம் வரனால எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே அந்த டிசம்பர் எப்போ வருதுன்னே நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன்னா எப்பயுமே நிறைய ஆசீர்வாதங்கள் அந்த இடத்துல வர மாதிரி இருக்கும். ஏன் அப்படி நாங்கள் இந்த ரொம்ப சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் கடைசி வந்துட்டோமே, இன்னும் நம்ம லைஃப்பில் எதுவுமே நடக்கலே, இந்த வருஷம் ஆரம்பிச்சிருந்து அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இன்றைக்கு வந்து உங்களை நம்பிக்கையாக இருக்க முடியாது ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தர்றார் அப்படின்னா அதனுடைய முழுசாக நம்ம அந்த ஒவ்வொரு இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னா அந்த சகலம்னா அந்த சகலத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எல்லா கோணத்துலேயும் நீங்கள் யோசிக்கணும், ஆண்டவர்கிட்ட வெளிப்பாடு கேட்கணும். ஆண்டவரே இந்த வார்த்தையுடைய வெளிப்பாடு என்ன, இந்த 100% அர்த்தம் என்ன, எனக்கு உதவி, எனக்கு வந்து என்னை புரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் அப்படின்னு கேட்குறப்ப ஆண்டவர் வந்து அந்த ஆழத்தையும் அந்த அர்த்தத்தையும் அந்த ரகசியத்தையும் ஆண்டவர் வந்து நமக்கு வெளிப்படுத்துவார். அதை நீங்கள் அடி ஆழத்துல இருந்து நீங்கள் எப்பயுமே நீங்கள் அதை அப்படியே மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிச்சயமாக தேவன் இந்த வாக்குத்தத்தினுடைய வல்லமையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோவை வந்து நீங்கள் அனைவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தது உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு இந்த சத்தியம் தெரிந்தாலும் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த ஆண்டருடைய சத்தியத்தை நீங்கள் நம்ம பரப்பணும். இது வந்து ஒரு ஊழியமாக எடுத்து செய்யுங்க, கண்டிப்பாக வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.